Hi Ma, welcome to Padma Saints. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப வாண்டடாக இருக்கிறது ஹைஃபை ஸ்டாண்டு தான். அந்த ஸ்டாண்டுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து நம்ம எந்த சேர் யூஸ் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து எப்பவும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஏற்கனவே நிறையா எங்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்டு தான் வாங்கியிருப்பீங்க. ஹைஃபை ஸ்டாண்டு பற்றி நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டை பற்றி நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து 18 இன்ச் ஸ்டாண்டு, நம்ம 16 இன்ச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டை பற்றி ஏற்கனவே யூடியூப்பில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பிளாக் கலரில் இருக்குது, இப்போ வந்து ஒயிட் கலர் கோட்டிங்கில் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னாலும் என்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இதில் வந்து ரிமூவபிள் ஸ்டாண்டு தான், நீங்கள் எங்கே போனாலும் கழட்டி எடுத்துக்கலாம். இப்போது இன்றைக்கு வீடியோவில் இந்த ஹைஃபை ஸ்டாண்டை பற்றி பார்க்கலாம். இதில் என்னன்னா, நம்ம மேலே அதை வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு சேர் உட்காந்து நம்ம போடுற அளவுக்கு அது உயரம் இருக்கும். நீங்கள் எந்த சேர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பேக் பெயின் வராது. நிறைய பேர் கேட்குறீங்க, பேக் பெயின் இல்லாமல் சேரில் உட்காந்து போட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நார்மலாக இப்போது 20-30 கிலோ இருக்கிறவங்க அந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. 40 இயர்ஸ்க்கு மேலே ஆர்வியர் கிளாஸ் ஜாயின் பண்ண வர்றவங்களுக்கு எல்லாமே பேக் பெயின் இருக்குது, அதுக்குரிய ஸ்டாண்டு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அதனால தான் இந்த ஸ்டாண்டு உங்களுக்கு. இந்த ஸ்டாண்டு வேணும்னாலும் என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. கீழே இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் இதனோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி கலட்டணும் மாட்டணும் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட இந்த ஸ்டாண்டு வாங்கும்போது உங்களுக்கு அந்த மெத்தட் எல்லாமே சொல்லித்தரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நம்பர்ஸ்லாம் போட்டிருக்கோம். 7னா அதுக்குரிய 7, 5னா 5, 6னா 6, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஃபிட்டிங் வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே நாங்கள் வந்து இதை கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணியும் வச்சுக்கலாம், மேலே இப்படி வச்சு போடலாம். உங்கள் உயரம் உங்கள் கை வந்து கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும். அந்த இடுப்பு போர்ஷன் இருக்குல்ல, அதுவும் விட கொஞ்சம் மேலே இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பேக் பெயின் வர சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் இந்த இடத்துல எல்லாமே ஃபிட்டிங் இருக்குது, நீங்கள் அதை ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அந்த இடத்துல பெண்டிங்காக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் தான் நம்ம ஃப்ரேமை வந்து செட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரேமில் கிளாத் மாட்டிட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோடு தெரியுதா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ரேமை செட் பண்ண போகிறோம். இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம போடலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸ் போடுற வரையும் இப்படி உட்காந்துக்கிட்டு நீங்கள் போடலாம். உங்களுக்கு எந்த பக்கமும் இது நகலாமல் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நீங்கள் மேலேருந்து இப்படி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சேர் இல்லாட்டினா கூட வீட்டில் இருக்க கட்டில், நார்மல் நம்ம கட்டில்லையும் உட்காந்து நீங்கள் ஒர்க் போடலாம். Thank you, friends.